வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது அரேபியன் டெசர்ட் குனாஃபா. ஓவன் இல்லாமல் நம்ம இப்போ வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 300 ml காய்ச்சத பால் நான் எடுத்திருக்கேன். அதில் 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா கரையிற அளவுக்கு கிளறி விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் கிளறி எடுத்துக்கலாம். அதிலேயே பார்த்திங்க அப்படின்னா 3 ஸ்பூன் அளவு நான் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் இதை கிளறிக்கலாம். பாலில் கார்ன்ஃப்ளவர் மாவும் சர்க்கரையும் போட்டு கலந்ததுக்கப்புறமா நான் அடுப்பில் இதை ஏற்றிருக்கேன். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் இதை கிளறிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கிறதுனால இது கொஞ்சம் நல்லா திக்னஸ் கொடுக்கும் இல்லையா, அது வர்ற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி நிதானமாக கிளறி விட வேண்டியதுதான். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ இந்த பால் வந்து நல்ல திக்னஸாக வர ஆரம்பிச்சிச்சு, திக்காகுது இல்லையா. இப்போ இதை வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கும்போது சீஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். சீஸ் வந்து நான் திருவி எடுத்திருக்கேன், 150. இதையும் நல்லா இந்த பாலோடு நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா க்ரீம் பதத்துக்கு வந்திருக்கும். பாலில் கார்ன்ஃப்ளவர் மாவும் சர்க்கரையும் போட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் அடுப்பில் பால் பாத்திரத்தை வச்சுட்டு அது நல்லா கிளறி விட்டுட்டுருக்கும்போது நல்லா ஒரு திக்னஸ் கொடுக்கும். அந்த திக்னஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதை சீஸ் ஆட் பண்ணிவிட்டு சீஸ் நல்லா அந்த ஹீட்டில் நல்லா கரைஞ்சிடணும். கரைஞ்சி நல்லா ஒரு கெட்டி பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா க்ரீம் பதத்துக்கு நல்லபடியாக வர ஆரம்பிச்சிச்சு. இதில் வந்து நம்ம இப்போ வெண்ணிலா பவுடர் 1/2 ஸ்பூன் அளவு நம்ம இதில் ஆட் பண்ணி அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும், எடுத்துடலாம். இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம சுக சிரப் ரெடி பண்ண போகிறோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு தண்ணி வச்சுட்டு தண்ணி நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா 1/2 கப் அளவு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா சர்க்கரை நல்லா கரைஞ்சால் போதும். இது கம்பி பதம் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை. இப்போது சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா கிளறி விட்டுற வேண்டிதான். இது நல்லா 1-2 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா வந்து இந்த சுக சிரப் வந்து நல்லா கொதித்து இறக்க போகிற நேரத்தில் நம்ம கெவ்ரா வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது இல்லாத பட்சத்தில் ரோஸ் வாட்டர் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கு போகலாம். 1 கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சிடலாம். இப்போது வந்து சுக சிரப் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை இறக்கி வச்சிடலாம். அடுத்ததாக வந்து சேமியா வந்து வறுத்தரலாம். நார்மலாக வந்து வீட்டில் வந்து வெர்மிசலி சேமியாலாம் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துக்கலாம். அடுப்பில் எண்ணெய் சட்டி போட்டுட்டு 1 ஸ்பூன் நெய் இல்லாட்டினா கொஞ்சமாக வெண்ணெய் அந்த மாதிரி விட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா சேமியா போட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நிதானமாக வறுத்தெடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். சேமியா பாத், சேமியா உப்புமாலாம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் வறுப்போம் இல்லையா, அது மாதிரி தான். இது வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வறுக்க போகிறோம், அவ்வளோதான். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்துற வேண்டாம், ஏன்னா டக்குன்னு இது வந்து கரிஞ்சிட்டோம். அதுக்காக தான் இந்த ஸ்வீட் வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சு. நம்ம இதை எடுத்துடலாம். தட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுட்டு நல்லது நல்லா பொடியாக உடச்சி விட்ருங்க. அதுக்காக மிக்சியில் இதிலெல்லாம் போட்டுற வேண்டாம், சும்மா கையிலே நொறுக்கினாலே நொறுங்கிடும். நல்லா ஆறி உடச்சி விட்டதுக்கப்புறமா 100 கிராம் பட்டர் வந்து இது மாதிரி மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து எடுத்து இதில் ஊற்றி நல்லா ஃபுல்லாக இந்த சேமியாவில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லாவே பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லாவே கலந்துடணும். பாருங்கள், எல்லாமே நல்லா கலந்தாச்சு.
இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பேனில் நல்லா கொஞ்சமாக வெண்ணெய் தடவிங்க. தடவிட்டு இந்த மாதிரி சேமியாவை ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கீழே வந்து இந்த லேயர் ஃபார்ம் பண்ணுறோம் இல்லையா, இது வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் அந்த கேக்கெலாம் வந்து ரெண்டு லேயர் ஃபார்ம் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி தான் இது வந்து பேஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பண்ணிட்டு நல்லா கையிலேயே வந்து நல்லா ஈவனாக அமுத்தி விடுங்க ரவுண்ட் ஷேப்பில் வர மாதிரி. ஏன்னா ஈஸியாக வந்து நம்ம கேக் மாதிரி கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான் இது நல்லா தட்டி அமுத்தி எடுத்தாச்சு. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா இந்த சீஸ் இதெல்லாம், இந்த ஸ்டஃப் வந்து இந்த அளவுக்கு மேலே அழகாக நல்லா பரப்பி விட்டு இது பண்ணிக்கலாம். இது நிறையா வந்து சேர்த்து செஞ்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், இந்த சீஸ்லாம் கலந்து சாப்பிடும்போது ரொம்ப ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்து தான் இன்னொரு லேயர் ஃபார்ம் பண்ணோம் இந்த சேமியாவை வச்சு, மேலே தூவி விட்டுட்டு அழகாக ரவுண்ட் ஷேப் கொண்டு வர மாதிரி நம்ம இதையும் மெதுவாக தட்டி வச்சுக்கலாம். இப்போ வந்து பாருங்கள் நான் தட்டி எடுத்துட்டேன். இதை வந்து டைரெக்டாக ஒரு 3 நிமிஷம் வந்து அடுப்பில் சிம்மில் வச்சு வச்சிடலாம். பக்கத்துலேயே இன்னொரு அடுப்பில் பார்த்தீங்கன்னா தோசைகள் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுலேயே வந்து நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னம்னா சீக்கிரம் இது வந்து கொஞ்சம் கருகின மாதிரி ஆகிடும், அதுக்காக தான் இதுலேயே வந்து ஒரு 3 நிமிஷத்தில் வச்சோம்னா இந்த ஹீட்லேயே வந்து இது லைட்டாக குக் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் கழித்து நான் அடுத்து தான் தோசைக்கல்லில் ஒரு 5 நிமிஷம் நான் வந்து இதை ஹீட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள் தோசைக்கல் ஆல்ரெடி ஹீட் பண்ணி வச்சுருக்கேன், அதுலேயே வந்து இதையும் வச்சு ஒரு 5 நிமிஷம் வைக்கலாம். இப்போ அடுத்து தான் இதே மாதிரி ஒரு பாத்திரமோ இல்லாட்டி வந்து நான்ஸ்டிக் தவா ஒரு தோசைக்கல்ல அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட இந்த மாதிரி பட்டர் தடவை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த பாத்திரத்துக்கு மேலே வந்து இதை வந்து நம்ம அப்படியே திருப்பி போட்டு எடுக்க முடியாது இல்லையா, இல்லை பெரிய தோசைக்கரண்டி இருந்தால் கூட நிதானமாக கூட நீங்கள் எடுத்து திருப்பலாம். ஆனால் இந்த மெத்தட்லேயும் நம்ம பண்ணிக்கலாம், இது கொஞ்சம் ஈஸியாகவும் இருந்துச்சு. இதை வந்து அப்படியே இந்த பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை வந்து நம்ம அடுப்பில் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அடுப்பில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சா சீக்கிரம் வந்துடும். இப்போ நான் அதை ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து இன்னொரு தட்டில் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது, நல்லாவே வெந்திருக்கு. இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சுகர் சிரப் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க, சீக்கிரம் வந்து வீட்டில் காலியாகிடும். இதை செஞ்ச உடனே வந்து அவ்வளோ இதுவாக வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் அந்த சுகர் சிரப்போடு நல்லா ஊறி அதை சாப்பிடும்போது அது க்ரன்ச்சியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த சுகர் சிரப் எல்லாத்தையுமே வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ இது அருமையாக ரெடி ஆகிடுச்சு. ஒரு 1/2 hour கழித்து சாப்பிட்டு பாருங்கள் குனாஃபா இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. இது அருமையான ஒரு டெசர்ட், வெளியில் வாங்குறத கூட நம்ம வீட்லேயே ஓவன் இல்லாமல் எப்படி சமைக்கிறதுன்னு பார்த்தோம். உங்கள் வீட்டில் நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். நன்றி.